அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் பார்த்திங்கன்னா கொரோனாவால் ஹோட்டல் துறை பாதிக்கப்படுமா அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதாவது பார்த்திங்கன்னா முதல் தடவை கொரோனா வந்தப்போயே வந்து மிகவும் பாதிக்கப்பட்டோம் இப்போ நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து முழு ஊரடங்கு போட்டாங்க ஃபுல் லாக்டவுன் போட்டாங்க அதில் வந்து ரொம்பவும் பாதிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டல் இண்டஸ்ட்ரி அதாவது பார்த்திங்கன்னா சுற்றுலாத்துறை மிகவும் பாதிப்படுதுன்னு சொல்லலாம் இப்போ இந்த இரண்டாவது அலையாக இந்த கொரோனா உருவெடுத்து மிகவும் கொடூரமாக நம்மளை தாக்கிக்கிட்டு இருக்கு ஸோ இந்த டைம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பாதிக்கப்படுவது பார்த்திங்கன்னா சுற்றுலாத்துறை பார்த்திங்கன்னா இந்த ஊரடங்கு கட்டுப்பாடுகள் அப்படிங்கும்போதே போதே பார்த்திங்கன்னா இந்த பூங்கா இந்த அதிகமாக இந்த ஒரு நம்ம சுற்றுலாத்துறை இப்போ எங்கேயாவது போகிறோம் டூர் ட்ராவல்ஸ் இந்த மாதிரிலாம் போய் பார்க்குறோம் அப்படின்னா அங்கெலாம் வந்து அலௌட் இல்லை க்ளோஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து அதை க்ளோஸ் பண்ணிடுறாங்க ஸோ அதிலேயே வந்து நமக்கு ஊரடங்கில் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்டேஜே மேக்சிமம் கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருக்கிற ஹோட்டல்ஸில் இருக்கிற கெஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் செக் அவுட் ஆகி அவங்களும் கிளம்பிடுறாங்க இப்போ பார்த்திங்கன்னா ஹோட்டல் துறையில் இப்போ உணவகங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆக்குபென்சி வந்து கொண்டு வந்து அதுலேயும் வந்து மிகப்பெரிய ஒரு அதாவது வந்து ஒரு நட்டத்துக்கு நடத்திட்டு இருக்கிற அளவுக்கு வந்து கொண்டு போயிடுறாங்க இதுக்கெலாம் காரணம் வந்து இந்த கொரோனா கொரோனாவில் வந்து மிகவும் பாதிக்கப்படுவது ஹோட்டல் துறையினே சொல்லலாம் ஏன்னா இப்போ ஹோட்டல் துறை எடுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க உணவு வந்து அந்த மெனூலிஸ்டில் இருக்கிற எல்லா ஐட்டம்ஸ் இருக்கும் ஆனால் வந்து கெஸ்ட் இருக்க மாட்டாங்க காரணம் வந்து கொரோனா கட்டுப்பாடுகள் மிகவும் ரெக்ஸேஷன் கொடுத்ததுனால ஹோட்டலுக்கு வந்து அதிகமான கெஸ்ட்டு வர மாட்டாங்க அதே போல் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆக்கிபேட் செய்யும் போது இன்னும் வந்து கெஸ்ட்டு குறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து ப்ராஃபிட் ப்ராஃபிட்டாக வந்துட்டுருக்கிற ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் வந்து கோயிங் டு லாஸ் அந்த லாஸுக்கு போக வேண்டி தள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் அதனால் வந்து ஹோட்டல் துறை வந்து மிகவும் பாதி பாதிக்கப்படுதுன்னே சொல்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய எம்ப்ளாயீஸ்க்கு வந்து லீவு கொடுத்து அனுப்புவாங்க சில இடத்துல வந்து எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ஷிஃப்ட்டு வந்து டைமிங் வந்து ரொம்ப பண்ணுவாங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு பர்டிகுலர் செக்ஷனில் இப்போ கிச்சனில் ஒரு காண்டியோ இந்தியன் சைனீஸ் இந்த மாதிரி ஒரு செக்ஷனில் ஒரு ஃபோர் கேண்டிடேட் ஒரு ஃபோர் ஸ்டாப்ஸ் ஒர்க் பண்ணுறாங்கன்னா ரெண்டு பேருக்கு ஒன் வீக் லீவ் விட்டுவாங்க ரெண்டு பேர் ரெண்டு பேருக்கு நெக்ஸ்ட் வீக் லீவ் விடுவாங்க ஸோ ரெண்டு ரெண்டு பேராக ஒர்க் பண்ணுற மாதிரி வரும் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்லி வந்து ஃபிஃப்டீன் டேஸ் தான் வந்து ஒரு கேண்டிடேட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்த மாதிரி இருக்குது இப்போ நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக போய் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியே ஜாயின் பண்ணியிருப்பாங்க ஹோட்டல் இண்டஸ்ட்ரியோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெசார்ட்டில் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒன் மன்த் முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ கேண்டிடேட்ஸ் வந்து இப்போ ஹோட்டல் ஷிஃப்ட் பண்ணியிருப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு சிலர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அங்கேருந்து ஜாப் ஜப் ரீசீன்மெண்ட் இன்னொரு ஹோட்டல் போய் ஜாயின் பண்ணியிருப்பாங்க அப்புறம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக இப்போ ஒரு டூ மந்த்த் யாராவது ரெஸ்ட் எடுத்த இப்போ ரெண்டு மாதம் முடியாது வந்து ஒரு ஹோட்டலேருந்து ரிசீன்மெண்ட் வந்து வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் போய் வேறு ஏதாவது ஒரு ஹோட்டலில் புதுசாக ஜாயின் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற எல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து அவங்கள மறுபடியும் வந்து ஜாப்லேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ அவங்கள வந்து வேலையை விட்டு தூக்கிடுவாங்க நீங்கள் மறுபடியும் போய் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் வாங்க நாங்கள் லாக்டவுன் கம்ப்ளீட் ஆன இப்போ நான் இப்போ இப்போ வந்து ப்ராஃபிட்டாக இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி வந்து லாஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கும்போது அவங்க புதுசாக எடுத்த எம்ப்ளாயீஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து ரிமூவ் பண்ணுவாங்க அவங்க வந்து வேலையை விட்டு எடுப்பாங்க அதுக்கப்புறமா தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஸ்டாஃபுக்கு வந்து ஷெடியூல் வந்து செக்ரிகேட் பண்ணுவாங்க ஸோ அதனால் வந்து இப்போ இருக்கிற இப்போ இருக்கிற நேரத்தில் வந்து ஹோட்டல் துறை வந்து ரொம்பவுமே பாதிக்கப்பட்டது இதுலேருந்து எப்படி நம்ம வெளியில் வரலாம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் இருக்குது இப்போ என்ன தான் வந்து நம்ம கட்டுப்பாடுகள் கொடுத்தாலும் நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல வேணால் நமக்கு வந்து ப்ராஃபிட் இல்லாமல் ஓரளவுக்கு லாஸ் இருக்கிற வாய்ப்பு இருக்குது ஆனால் நம்ம எல்லாமே வந்து ஹோட்டல் துறையில் இருக்கிறதுனால நம்மளால் வந்து ஓனாக வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஓப்பன் பண்ண முடியும் அதேமாதிரி வந்து ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி இப்போ இருக்கிற டெலிவரி பண்ண முடியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் உங்களுக்கு ரொம்பலாம் எக்ஸ்பென்சிஸ் ஆகாது இப்போ நம்ம வீட்டிலே ஒரு குக்கிங் பண்ணி பார்சல் ரெடி பண்ணி நிறைய இடத்துல நம்ம டெலிவரி கொடுக்கலாம் இப்போ இப்போ எங்கே வந்து நமக்கு எந்த இடத்துல வந்து நிறையா ஷாப்பு இருக்கோ அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு சின்னதாக ஒரு டீ ஷாப் த்ரூ சைக்கிள் வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணி ஒரு டீ ஷாப் மாதிரி நம்ம செல்ஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒர்க்லாம் வந்து நம்ம இந்த லாக்டவுன் நேரத்தில் நம்ம பண்ண முடியும் இருந்தால் இந்த இல்லை என்ன தான் ஃபுல் லாக்டவுன் பண்ணலாம் இப்போ டே டைமில் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து ஒர்க் பண்ண அளவு கொடுத்துருக்கு இல்லையா ஸோ இந்த மாதிரி அதாவது நம்ம ஹோட்டல் துறையில் வேலையில நம்ம வந்து வீட்டுக்கு வந்துவிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒர்க் வந்து நம்ம பண்ண முடியும் ஏன்னா வெளியில் வந்துட்டு நம்ம மறுபடியும் வந்து ஒரு ரீ ஜாப் வந்து நம்ம அப்ளை பண்ணி நம்ம நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ரொம்பவும் கஷ்டம் இந்த சூழ்நிலையில் இந்த டைமில் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால் இந்த சின்ன சின்ன ஒரு பிஸ்னஸ் மாதிரி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்காது ரொம்ப குறைவான பேமெண்ட்டில் ஒரு ஓனாக வந்து இதை ரெடி பண்ணி நீங்களும் வந்து சேல்ஸ் பண்ணலாம் இதனால் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தவங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் ஸோ அதனால் வந்து இப்போ வந்து நம்ம கொரோனாவிலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்தை பண்ணி தான் நம்ம வந்து தப்பிக்க வேண்டியதாக இருக்குது அதனால் ஹோட்டல் துறை வந்து பாதிக்கப்பட்டிருக்குன்னா மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கு அதே சமயத்தில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தவங்களாக இருக்கட்டும் இல்லை ஹோட்டல் துறையில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் நம்ம ஓனாக ஒரு சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணி நம்ம சேல்ஸ் பண்ணுற அந்த ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம சேல்ஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதை நம்மளை நாம் காப்பதற்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தவங்களாக இருக்கட்டும் ஹோட்டல் துறை வேலையாக வேலையில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து இதுவும் ஒரு ஒரு ப்ளஸ்ன்னே சொல்லலாம் இப்போ மற்ற படிப்பு படிச்சுட்டு வேலைக்கு போயிருக்காங்க அவங்க வேலையை இழந்துட்டாங்கன்னா அவங்க வீட்டில் தான் இருந்தாங்க ஆனால் அவங்களுக்கு இந்த ஒர்க்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இரு இல்லாதவங்க நிச்சயமாக வீட்டில் தான் இருந்தாங்க ஆனால் நம் இதில் ஹோட்டல் துறையில் படித்தவங்கள ஹோட்டல் துறையில் வேலை செஞ்சவங்க வேலை இருந்துட்டு வந்தாலும் நம்ம வீட்டில் இரு வீட்டில் இருக்கிறதுனால வீட்டு மூலியமாக நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி கூட நம்ம சேல்ஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம தயார்படுத்திக்கலாம் இது ஒரு நல்ல விஷயம்னா சொல்லலாம் அதனால் நம்ம கேட்டரிங் பண்ணுறதுக்கு நம்ம ரொம்பவும் பெரும்படுவோம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்